வணக்கம் உங்களே, இது உங்கள் ராம்டெக் தமிழ். நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ஒரு ப்ளூடூத் போட்டோடைய ப்ளூடூத் பட்ஸ் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வர பெல்ஸ் போகிறோம், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். என்னையை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா, கீழே ஒரு ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்னுடைய உதவிகளையும் வாட்ஸ்அப் ஸ்டார்ட் ப்ரைவசி ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை எங்கள்கிட்ட மொபைலில் பேசணுமா அப்படின்னா கூட அது மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ பார்த்தே உங்களுக்கு தெரியும். இது ஏர்டாப்ஸ் வந்து ஏர்பட்ஸை பற்றி தான் நீங்கள் போட்டோடைய வீடியோவோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்து நம்ம 2 டேஸ் 3 டேஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் வெளியில் போனதுனால அக்காவை பார்த்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இதை எப்படி நம்ம வந்து நல்லாயிருக்கா, எப்படி என்னுடைய ரேட்லாம் வந்து ஓகே ஒத்தப்படா அப்படிங்கலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ளூடூத் ஹெட்செட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது லேடிஸும் சரி பாய்ஸும் சரி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா வந்து நமக்கு அந்த ஒயர் மாதிரி தங்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் தேவையில்ல. இப்போ நம்ம அன்பாக்சிங் ஸ்டேட்டாக போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டாப்ஸ் ஹெட்செட் செட் பே அப்படின்னு இருக்காங்க. இன்செட் வாட்டர் இன் பேர் டெக்னாலஜி வந்து ப்ளூடூத் வந்து இது வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி சைடில் டேர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போட்டோடைய அதனுடைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் வந்து போட்டு அவங்களோட லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 650 mAh அதோடைய பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 650 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்படியே இப்போ டேர்ன் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள நம்ம என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு ஓரளவுக்கு செம்மையாக இருக்குது, வாய்ஸ் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு. நாங்கள் எங்கள் 2 டேஸ் ஓப்போ அக்கா வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இது அப்படியே கீழே அப்படியே மேலே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் மறுபடியும் ரீஃபில் பண்ணி உங்களுக்காக நான் வந்து பார்த்துருக்கேன். முதல்ல இப்படி தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லாக் கூட என்னென்னா இதோட இது மாதிரி ப்ளூடூத்லாம் நம்ம என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இது ஒவ்வொன்றும் நிறையா செமையாக தான் இருக்குது. இந்த ப்ளூடூத் நல்லாயிருக்கு, நிறைய லேடிஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ளூடூத் அனைத்து ப்ளூடூத்தும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் எங்கிட்ட மாடல்ஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரண்டி கார்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் இந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. கிளைம் இங்கே போய் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, நம்ம தெரிஞ்சு தான் சொல்ல முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் எப்படி நம்ம வந்து இதை சீக் பண்ணுறது, நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற கேட்லாக்கோடைய இது இதுதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் ட்ரைவ் அதுதான். இது வந்து 2 ஏர்டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மறுபடியும் உள்ளே நம்ம போய் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் சி கேபிள், உங்களுக்கே தெரியும் இந்த டைப் சி கேபிளுடைய வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எதில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக தான் பர்ச்சேசிங் பண்ணேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கார்பன் மாதிரி ஒரு ஸ்பான்ச் வச்சு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இருக்குது. அப்படி கீழே இருந்தது பார்த்திங்க அப்படின்னா போட் அப்படிங்கிற அந்த சிம்பிள்ஸ் போட்டிருக்காங்க. இது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சீட் டைப் சார்ஜிங் போடுற அது இதுதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சொல்லிக்கிறோம், இது வந்து சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் ஒயர்லெஸ் வந்து 2 ஹவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை 10 மீட்டர் வரைக்கும் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஓகே ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது கண்ட்ரி ஆஃப் ஒரிஜினிட்டி வந்து இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து சைனாவில் வந்து தான் தயாரிக்கிறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1299 அப்படின்னு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய சேஞ்ச் ஆகலாம். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து வர வச்சுருவோம். அப்புறம் இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, அப்புறம் ரோஸ் கலர் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ கிளிக் ஓப்பன் பண்ண முடியும் உடனே லைட் எரியுது பார்த்தீங்களா. இந்த ஏர்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் 2 இது கொடுத்துருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுவோம். இதை பார்க்குறது காதில் வைக்கிறதுக்கு செமையாக இருக்கும். நம்ம லேடிஸ் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த ஏர்பட்ஸ் 2 காதலையும் சொல்லிவிட்டு நம்ம முடிவு தூக்கி இப்படி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து என்ன ஆகுன்னா ஒன்றும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது அப்படியே கீழே திருப்பி பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 டிராப்ஸ் 2 டிராப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 டாட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஏறுறது. இது கீழே பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே இருக்கிறது, இதுக்குள்ளே தான் வந்து உள்ளே போட்டு வச்சோம்னா சார்ஜ் ஏற்றுறது. இது நம்ம இதிலேயே ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ரைட்டில் லெஃப்ட்டு நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம சார்ஜ் ஏறல அப்படின்னா 2 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் போட்டால் தான் அப்படின்னா வந்து இதோட டூரேஷன் ஹவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வரைக்கும் நமக்கு பாட்டு கேட்டுக்கலாம், நம்ம கண்டினியூஸ் ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னா 15 மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் பிளேயிங் ஹவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. டோட்டல் பிளேயிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 ஹவர்ஸ் நம்ம வந்து ஃபுல் டைமாக ப்ளே பண்ணிக்கலாம், நம்ம சாங்கு கேட்டுக்கலாம், என்னென்னு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, நம்மளால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே தெரியல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு கிளிக் பண்ணுங்க. கோல பெல் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இதை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.